Hi, hello and welcome back to my channel. This is SMK's Irish Vibes. Vanga nera video kulla poiralam. So in the video la nama enna paaka porom appadina personal public service number PPSN appdin solren and the PPSN card vande eppdi apply pandrathu adukku enna enna documents theva and adu vandu india la irundhe apply pannalam adu eppadi apply pannalam abindrathu vandu indha video la vandu short and crisp ah paathiruvom so vaanga so neenga ireland vandadukku apuram inga ulla public services la access pandrathukku ppsn card vandu theviyana onnu so adillama neenga part time poringa appadina anga vandu manager vandu unga kitta kekra first question e ppsn number iruka appdin sollite so neenga first apply pannumbodhu ppsn number appdin solli onnu varum அதுக்கப்புறம் கார்டு இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு வந்து இங்கே பப்ளிக் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துக்கு போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து காலேஜில் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க என்ரோல் பண்ணதுக்கப்புறம் லைக் காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு ஒரு 1 month அந்த மாதிரி டைமில் காலேஜில் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஜிமெயில் அக்கௌண்ட்டு யூனிவர்சிட்டி மெயில் ஐடிலாம் வந்து கொடுப்பாங்க அந்த மெயில் ஐடி வந்ததுக்கப்புறம் காலேஜிலேருந்து லெட்டர் ஆஃப் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று கிடைக்கும் ஸோ அது காலேஜோட வெப்சைட் எல்லா காலேஜ் வெப்சைட்லேயுமே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த லெட்டர் ஆஃப் அட்டண்டன்ஸ் அப்படின்றத வந்து காலேஜ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டோடைய பிடிஎஃபை வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டோட பிடிஎஃபு செகண்டு தேவையான டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து அக்காமடேஷன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை அந்த இடத்தோட யூட்டிலிட்டி பில் இருக்கும் ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எந்த இடத்துல நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டரோ இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ தேவை ஸோ இந்த மூணு விஷயம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போதே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக வந்து 2 to 3 weeks வந்து உங்களுக்கு அந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அங்கே டெலிவர் ஆகிடும் ஸோ நீங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு mygovernmentid.ie அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட்க்கு போவீங்க போயிட்டு அங்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மை கவர்மெண்ட் ஐடின்றது வந்து இங்கே உள்ள பப்ளிக் சர்வீசஸ் ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் லாகின் பண்ணுறதுக்கு இந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மை கவர்மெண்ட் ஐடி.ie அந்த வெப்சைட்குள்ளே வந்தாச்சு இதில் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அண்ட் ஃபோன் நம்பரும் கேட்கும் நீங்கள் இந்தியன் ஃபோன் நம்பர் கொடுத்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் அது லேட்டராக நம்ம வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஐரிஷ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸோ என்னோடது வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து லாகின் மட்டும் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணுவீங்க அப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆல் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதுக்குள்ளே வந்து mywelfare.ie அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த mywelfare.ie அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கோ அது எது இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது அக்சஸிங் பப்ளிக் சர்வீசஸ் பிபிஎஸ் நம்பர் அப்படின்னு வருதா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஃபைண்ட் அவுட் மோர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிபிஎஸ்என் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணனால எனக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டுது ஸோ நீங்கள் இதில் அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வரும் அதில் வந்து ரீசன் கேட்கும் போது டு என்ரோல் ஃபார் அ காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் mywelfare.ie அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு 14 days 2 weeks 3 weeks வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய பிபிஎஸ்என் வந்து டெலிவர் ஆகிருக்கு ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஸோ இந்த லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க நம்பரோட வரும் இந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் பிபிஎஸ் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து வாக்கின் அப்பாயின்மெண்ட்டில் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ நான் சொன்ன அந்த 3 documents உங்கள் காலேஜிலேருந்து லெட்டர் ஆஃப் அட்டண்டன்ஸு அக்காமடேஷன் கன்ஃபர்மேஷன் அதாவது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அக்காமடேஷன்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டரு இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டோட பிடிஎஃப் இது 3 documents இருந்தால் தான் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு அக்காமடேஷன் கன்ஃபார்ம் ஆகலை இல்லை காலேஜிலேருந்து இன்னும் அந்த லெட்டர் ஆஃப் அட்டண்டன்ஸ்லாம் வரல
அவங்க இன்னும் உங்களுக்கு அந்த மெயில் காலேஜ் மெயில் ஐடிலாம் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் பண்ணணும். பட் இந்தியாவில் இருக்கும்போதே உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ அயர்லாண்டு வர்றவங்க கரெக்டாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ண டேட்லேருந்து 2 weeks முன்னாடி இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வர்றப்போ உடனே அந்த நம்பர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து இம்மிடியேட்டாக தேட வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.